நெல்லை மேலப்பாளையம் பஜார் திடலில் இர்ஃபான் ஹுதா மகளிர் அரபிக் கல்லூரியின் 13வது ஆண்டு பட்டமளிப்பு விழா நடந்தது. கல்லூரி தலைவர் சாகுல் ஹமீத் உஸ்மானி தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் செயலாளர் முஸ்தபா ஜஃபர் அலி வரவேற்றார். கல்லூரி நிர்வாகி ஜவஹர் தொகுத்து வழங்கினார். மருத்துவர்கள் அபுல் காசிம், அயூப் மற்றும் ஷேக் அப்துல்லா, மருத்துவர் முகமது ஃபைசல் பஷீர் முன்னிலை வகித்தனர். பொறியாளர் சையத் அகமது உஸ்மானியா, அரபிக் கல்லூரி பேராசிரியர் மைதீன் பாகவி, கல்லூரி முதல்வர் மீரான் மைதீன் அன்வாரி ஆகியோர் பேசினர். கல்லூரியில் படித்த மாணவர்கள் 31 பேருக்கு பட்டத்தை தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை மாநில தலைவர் காஜா மொய்தீன் பாகவி வழங்கினார். நிகழ்ச்சியில் கடையநல்லூர் அரபிக் கல்லூரி பேராசிரியர் சவுகத் அலி உஸ்மானி பேசினார். கல்லூரி செயற்குழு உறுப்பினர் ஜெயினுலாபுதீன் நன்றி கூறினார். அதாவது அவங்க வந்து என்ன செய்றாங்க, ஒரு சிலவங்க அந்த குறித்த நேரத்தை தொழுகிறாங்க, ஒரு சில ஆலிமாக்கள் தொழுது நேரம் போயிடுச்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். நான் வந்து நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி என்ன செய்ய இருக்கக்கூடாது. நல்ல ஒரு சிறந்த ஆமிலாக்களாக, ஆலிமாக்களாக மட்டும் இருக்கக்கூடாது, ஆமிலாக்களாக. அதாவது அமைச்சியை திருக்குறள் படித்தவங்களுக்கு, செய்யுளை படித்தவங்களுக்கு தெரியும். இப்போ நம்முடைய தாய்மொழியிலேயே ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் புழக்கத்தில் இருந்த ஒரு மொழி இப்போது புழக்கத்தில் அந்த அறிவில் இல்லாததினால் அதனுடைய புரிதல் இல்லை. நம்ம தாய்மொழி தான் தமிழ், நாம் படித்தது. ஆனால் அரபி அதே அளவில் குர்ஆன் வகையாக இறங்கும்போது அந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டத்திலும் கூட அது ஒரு மிக உயர்ந்த தரத்திலான ஒரு அரபி மொழியாக இருந்தது. வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.